காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வாலாஜாபாத் அவலூர் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது நாம் காணலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம் வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் ஜெயமா. நூறாண்டுகளுக்கு பிறகு நேற்று பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட கனஅடியானது தடுக்கப்பட்டதன் காரணமாக காஞ்சிபுரம் வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ஏரிகள் வந்து நிரம்பியிருக்கிறது. அதே போல் பாலாற்று பகுதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் இந்த அவலூர் செல்லக்கூடிய பகுதி, அவலூர் அதே போல் இளையனாவையூர் உள்ளிட்ட 15 கிராமங்களுக்கு இந்த தரைப்பாலம் மூலமாக தான் செல்ல வேண்டும். கடந்த ஒரு வார காலமாக குறைந்த அளவில் காணப்பட்ட அந்த நீரானது தரைப்பாலத்திற்கு சென்று தற்போது 2 நாட்களாகவே அந்த 100,000 கனஅடி சென்று கொண்டிருந்தது. தற்போதும் 70,000 கனஅடியாக குறைந்திருந்தாலும் தற்போது தரைப்பாலம் முழுவதுமாகவே அந்த நீரானது சென்று கொண்டிருக்கு. இதன் காரணமாக தரைப்பாலம் முற்றிலுமாக சேதமுற்றிருக்கிறது. அந்த பகுதியாக செல்லக்கூடிய 15 கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மின்சாரம் ஏன் துண்டிக்கப்படுகிற வாலாஜாபாத்திலிருந்து அந்த இளையனாவேலூர் மற்றும் அவலூர் செல்லக்கூடிய பகுதிக்கு மின்சாரம் அவ்வழியாக தான் கொண்டு செல்லப்பட்டது. அந்த மின் கம்பங்கள் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டதன் காரணமாக மின் துண்டிப்பு அந்த 15 கிராமங்கள் தற்போது இருளில் இருக்கு. கடந்த 2 நாட்களாகவே தற்போது கழுகு பார்வையில் தான் அதனுடைய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று முதல் தற்போது வரை அந்த பகுதியில் நீரானது ஆர்ப்பரித்து செல்கிறது. இரு கரைகளையும் தொட்டு அந்த கடல் போல் காட்சி அளிக்கிறது. இருப்பினும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால், அந்த தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால், இளையனாவேலூரிலிருந்து பழையத்தீவு வழியாகவும் அதே போல் காஞ்சிபுரம் வழியாகவும் 15 கிலோமீட்டர் சுற்றளவு சுற்றிதான் அவர்கள் பயணிக்க வேண்டும். இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் 15 பேருந்துகள் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காஞ்சிபுரத்திலிருந்து இளையனாவேலூருக்கும் இளையனாவேலூரிலிருந்து பழையத்தீவருக்கும் பொதுமக்கள் செல்வதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம கூட பார்க்கக்கூடிய காட்சி வாலாஜாபாத் கரைப்பாலம் பாலாறு கரையாக இருந்தாலும் அதனை சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய தாழ்வான இருக்கக்கூடிய வீடுகளிலும் நீர் புகுந்திருக்கிறது. அதே போல் விவசாய நிலத்திலும் நீர் புகுந்திருக்கும் காரணமாக அப்பகுதியில் பொதுமக்களும் 2 நாளாக அவதியுற்று வருவார்கள். அதனை அப்புறப்படுத்தும் பணிகளில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையினரும் ஈடுபட்டு வருவதால் அந்த மின்கம்பங்கள் சேதமடைந்த மின்கம்பங்களை வேறு இடத்தில் பொருத்தி மின்மாற்றியை அமைப்பதற்கான பல்வேறு மின்சாரத்துறையும் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 நாளாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலிருந்து அவலூர் செல்லக்கூடிய சாலை அந்த தரைப்பாலம் சேதமடைந்ததை தொடர்ந்து தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த நீரானது அதிக அளவில் சென்று கொண்டிருந்தாலும் ஓரிரு தினங்கள் குறைந்தால் அந்த பாலம் சரி செய்யப்பட்டு பொது போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது நம்ம பார்த்துக்கூடிய கழுகு பார்வை காட்சி தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதன் காரணமாக அதிக அளவில் 70,000 கனஅடி நீர் 2 நாளாக சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.